ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படிங்க? வெல்கம் டு மிஸ்டர் எஸ் அண்ட் மிஸ்டர் பி. அண்ட் நான் மிஸ்டர் பி. நம்ம டவுன் ஹால் அப்டேட் பண்ணியாச்சு. டவுன் ஹால் அப்டேட் பண்ணி நம்ம டவுனோட ஃபைவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டவுன் ஹால் ஃபைவுக்கு வந்தாச்சு. அண்ட் நேற்று அப்டேட் போட்டு இப்போ தான் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டவுன் ஹால் ஃபைவ் உள்ள அந்த டவுன் ஹால் ஃபைவ் அப்டேட் பண்ணால் நமக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு வாங்க போல. கிளாஸ் ஆஃப் கிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் போய் அட்டாக் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு ஈவெண்ட்டு அட்டாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஈவெண்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபை சேலஞ்ச் அப்படி, ஜூலை குவாலிஃபை சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு வச்சுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு நம்ம போய் அட்டாக் பண்ண போகிறோம். சரி ஓகே, வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணலாமா? நான் ஈவெண்ட்டுனாவே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மி வந்து அங்கே போய் அட்டாக் பண்ணாது. கிளாஸ் ஆஃப் கிளான் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டவுன் ஹால், அண்ட் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்மிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆர்மி தான் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த டவுன் ஹாலில் தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். சரி ஓகே, வாங்க நம்ம அட்டாக் பண்ண போகலாம். ரெடி, 1 2 3 அண்ட் கோ. ஓகே, இதுதான் அந்த டவுன் ஹால். பார்த்துக்குங்க, இங்கே இருக்குது டவுன் ஹால். இதோ இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க டவுன் ஹாலு. இதாக இருக்குது டவுன் ஹாலு. அண்ட் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அப்டேட்டில் உள்ளதுங்க. அதாவது மோஸ்ட்லி எல்லாமே ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சுருக்க ஒரு டவுன் ஹால் தாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க இருக்க எல்லா பொருட்களுமே எல்லா மெட்டீரியல்ஸுமே ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்க ஆர்மிஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அப்டேட்டில் உள்ள ஆர்மி தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆர்மியை வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த டவுன் ஹாலை வந்து 3 ஸ்டார் எடுக்கலாம். பட்டு நம்ம இறக்குறத பொறுத்து தான் இருக்குது ஆர்மியை. சரி ஓகே, வாங்க நம்ம இப்போ நம்ம ஆர்மியை இறக்கிடுவோம். அண்ட் இறக்கி நம்ம ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து சிங்கிள் ஸ்டார் தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ஸ் எடுக்கலை. அண்ட் வெறும் சிங்கிள் ஸ்டார் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அண்ட் 3 ஸ்டார் எடுக்கலை. மறுபடியும் நம்ம போயிட்டு கூட அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணி நம்ம வந்து 3 ஸ்டார் எடுக்கிற மாதிரி பண்ணலாம். பட்டு இந்த வீடியோவில் நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம சேலஞ்ச் வந்து ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம 3 ஸ்டார் எடுக்கலை. அண்ட் சிங்கிள் ஸ்டார் தான் எடுத்து முடிச்சிருக்கோம். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு, அதாவது டவுன் ஹால் ஃபைவ்ல வந்து என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க அதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போய் எலக்ட்ரிக்கல் ஒன்று அண்ட் கோல்டு மைன் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் ஆர்மியில் ஒரு ஆர்மி கேம்பு அண்ட் ஸ்பெல் ஃபேக்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பெல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்பெல்லை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸில், ஸோ நமக்கு டிஃபென்ஸில் வந்து ஒரு கெனவனு அண்ட் ஒரு ஏர் டவர் அண்ட் வால் எப்போ போல் ஒரு 25 கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் விசார்ட் டவர். ஸோ விசார்ட் வந்து இந்த லெவலில் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடாது. அண்ட் விசார்ட் டவருமே நமக்கு வந்து இந்த லெவலில் கிடைக்கும். ஸோ விசார்ட் யார் என்னென்னு ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். அண்ட் விசார்டு வந்து ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு, அண்ட் இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு விசார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பார்ட்டி விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ராப்ஸ், ட்ராப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாம்ப்ஸு அண்ட் வந்து ஏர் பாம்ப்ஸ். ஸோ ஏர் பாம்ப்ஸு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கிறேன் ஏர் பாம்ப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு. ஏர் பாம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறந்து வர்றது வந்து அட்டாக் பண்ணக்கூடியதான் ஏர் பாம்ப்ஸு. பிகாஸ் இதெல்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்குது. அண்ட் இந்த பொருளெல்லாம் எப்போவும் போல் நம்ம போய் அங்கே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ஆர்மி, எஸ் நமக்கு வந்து தேவை ஃபஸ்ட்டு ஆர்மி. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மி கேம்பை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். We'll be right back.
ஓகே கைஸ், இப்போ வாங்கின பொருள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டோம். வாழை தவிர மிச்ச எல்லாமே நம்ம வாங்கியாச்சு அண்ட் வாங்கி வச்சாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட்டில் இறங்க வேண்டியது தான். நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட் அப்டேட் வந்து நம்மளோட லெபரட்டரி ஃபேக்ட்ரியை தான் நம்ம வந்து போடணும். லெபரட்டரியை போட்டால் தான் நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தான் நான் எப்போ லெபரட்டரியை தான் போடுவேன் அண்ட் புதுசாக. அண்ட் படுத்து பார்த்திங்கன்னா வார் நம்ம டீமில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 5 hours வார் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரை பற்றியும் அண்டு நம்ம வாரும் அண்ட் இப்போ ஒரு சேலஞ்ச் போனோம்ல ஜூலை குவாலிஃபைட் சேலஞ்ச் அப்படின்னு, அந்த சேலஞ்சு இன்னொரு வாடி நம்ம போய் அதில் எத்தனை ஸ்டார்ப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம் அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மிஸ்டர் பி.